நாடோடி மன்னன் படத்தோட மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொன்னா, அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி நடிச்ச முதல் படம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட்ல அண்ட் செகண்ட் ஆஃப் கலர்லன்னு உருவான முதல் படமும் இந்த படம் தான். தியேட்ரிக்கல் கட்ல லாங்கஸ்ட் ரன் டைம், அதாவது 3 hours 40 minutes இருக்க ஒரே தமிழ் படம் நாடோடி மன்னன் படம் தான். முதன் முதல்ல ஒரு படத்துக்கு வெற்றி விழா மக்கள் மத்தியில கொண்டாடின படமும் நாடோடி மன்னன் தான். இந்த படத்துக்காக பெஸ்ட் டைரக்டர் அவார்டை சிங்கப்பூர் மேகசின் மக்கள் திலகத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில 6 theaters 100 நாட்கள் கடந்து ஓடுன ஒரே திரைக்காவியமும் நாடோடி மன்னன் படம் தான். இப்படி சொல்லிட்டே போற அளவுக்கு எத்தனையோ சாதனைகளை செஞ்சு நாடோடி மன்னன் படம் பிற்காலத்துல ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது.